பிரதீப் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் அவனுக்கு அவருக்கு தப்பான ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க ஆனால் ஒருவேளை அவர் இருந்திருந்தார்னா இப்ப நம்ம மாயாவை திட்டிட்டு இருக்கிற மாதிரி பிரதீப் கூட திட்டி இருக்கலாம் பிரதீப் அவங்க வந்து நான் பிரதீப் கிட்ட சேஃபா ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத அவங்க சொன்னதுனாலயே வந்து அவங்க ஃபுல்லாக வந்து மக்களை கவர்ந்துட்டாங்க அந்த ஒரு விஷயத்துலேயே புள்ளி பண்ணுறதா இருக்கட்டும் அர்ச்சனாவை அழ வைக்கிறது மட்டம் தட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு சில கேம்ஸில் அர்ச்சனாவை சேர்க்கவே இல்லை அவங்களோட நேமையும் கூட அவங்க சேர்த்துக்கல ஜோவிக்கா வந்து ஒரு வாயெல்லாம் மூடிட்டு கம்முன்னு இருந்திருந்தாங்கன்னா மாயா அந்த பிளேஸ் வந்திருப்பாங்க கமல் சார் தூக்குற இடத்துல ரெண்டு பேரும் மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஜோவிகா வந்து அன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இல்லாம அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இல்லாம மாயா இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா மாயா செகண்ட் பிளேஸ் வரதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருந்தது சர்ச்சனா வெற்றி பெற்றதற்கு மக்கள் ஒரு பக்கம் காரணமா இருந்தாலும் உள்ள இருந்த புள்ளிக்கங்க ஒரு காரணம் வெளியே வந்து ஒரு அக்கா வந்து பயங்கரமாக ரிவ்யூ பண்ணிட்டு அர்ச்சனாவை அசீசமாக திட்டிக்கிட்டு பயங்கரமாக அர்ச்சனை டார்கெட் பண்ணிட்டு ஒரு அக்கா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களும் ஒரு மிக முக்கிய காரணம் நீங்க கமெண்ட்லாம் எல்லாம் பாக்குறீங்க ஆயிரம் கமெண்ட் இருக்கு தொள்ளாயிரம் கமெண்ட் வந்து அர்ச்சனாக்கே ஃபேவரா இருக்குன்னா தொள்ளாயிரம் பேர் பாத்ஸா இப்ப நான் நாங்களாம் பேர் ரிவியூஸ் ரிவ்யூஸ்லாம் எல்லாம் கிடையாது சீரியஸா சொல்றேன் எனக்கு யாரும் வந்து அர்ச்சனா சைட்ல இருந்து எனக்கு பணமும் வரல மணி சைட்ல இருந்து பணம் வரல நான் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட காட்டுறேன் தயார் எங்களுக்கு என்னன்னா நல்லா விளையாடுறாங்க நல்ல ஆட்கள் வந்து போகணும் காலங்காலமா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க காலங்காலமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அது நெகட்டிவா இருந்தாலும் ஓகே பட் ஒருத்தருக்கு டைட்டில் போகணுன்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கே கேன்வாஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மாயா டைட்டில் ஜெயிச்சா இந்த எட்டு பேருக்கும் வந்து அப்போ தான் ஒரு வந்து அநீதி இழுக்கப்பட்ட அநீதி வந்து சமமாகும் அதுக்கான வீடியோ வெளியில் வந்துடுச்சு அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை ஸோ இது எல்லாமே வந்து அப்படியே பிரதீப்க்கு பாசிட்டிவாக மாறினதுனால இந்த சீசன் வந்து டோட்டலாக பிரதீப் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஃப்ளாப் மாதிரி தான் பிக்பாஸ் தெரியலனே அக்கா பயங்கரமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க அக்காக்கு போயிட்டு இருக்கு அக்கா ஒரு பிக்பாஸ் ப்ரோமோ விட அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃபயரா திருக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால ஒரு வழியா இந்த சீசன் இந்த எண்டுக்கு வந்துருச்சு ஆரம்பத்தில இருந்தே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு இந்த சீசன்ல யார் தாண்டா டைட்டில் வின் பண்ண போறீங்க அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு இருபது நாளைக்கும் மாறிக்கிட்டே இருந்தது இவங்க வருவாங்களோ அவங்க வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அர்ச்சனா அவங்க வந்து இந்த டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அர்ச்சனா இந்த டைட்டிலுக்கு டிசர்வான ஒரு பேர்சனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்னைக்கு ஒரு நிலமை இருக்கும் நாளைக்கு வேறு நிலைமை இருக்கும் நான் ரிவியூ பண்ணும்போதே சொல்லிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் இந்த அர்ச்சனாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு இருக்கும்போது சன் சண்டை இருக்கும்போது நான் சொல்லிட்டுருந்தேன் இதே அர்ச்சனாவும் மாயாவும் கடைசியில் ஒன்றாறு தான் இருக்க போனால் கட்டப்படி தான் இருக்க போகிறாங்க அதை பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு ஏன்னா பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எனக்கு ஆட்கள் போக போக நெருக்கமாகவும் சூழ்நிலை மாறும் நம்ம யார் பிக்பாஸ் டைட்டில் வின்னர்ன்றது வந்து கடைசியில் தான் வரும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம இது பண்ண முடியும் ஆனால் வந்து எப்போ பிரதீப் போனாரோ பிரதீப் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் அனு அவருக்கு தப்பான ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க ஆனால் ஒருவேளை அவர் இருந்திருந்தார்னா இப்போ நம்ம மாயாவை திட்டிட்டு இருக்க மாதிரி பிரதீப் கூட திட்டிட்டு இருக்கலாம் ஏன்னா ஒரு கேம் பிளே எப்படின்னு தெரியாது ஆனால் அந்த அந்த இருந்த அந்த ஒரு வந்து நல்லா விளையாட்டு இருந்தாரு சோ அது வரைக்கும் நம்ம இருந்தோம் பிரதீப் தான் டைட்டில் வின்னரா இருப்பார் அப்படின்னு அர்ச்சனா உள்ளே வந்துட்டு பிரதீப் போனதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து பிரதீப்போட ஃபேன் பேஸை வந்து தன் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் வந்து தப்பே பண்ணல எனக்கு அவர் இருக்கும்போது நான் சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது அதுதான் மெயின் காரணமே அர்ச்சனா வின் பண்ணதுக்கான மெயின் காரணம் பிரதீப்போட சப்போர்ட் ஆசும் எங்களோட சப்போர்ட்டை மாறும் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு டிசர்விங் வெல் டிசர்வ்டு அப்படின்னா அர்ச்சனை நான் சொன்னேன் ஏன்னா ஒரு வைல்ட் கார்டு கன்டெஸ்டன்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா மேபி வெளியே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து விளையா விளையாடி அதனால வின் பண்ணியிருப்பாங்களோ மேபி இருக்கலாம் ஆனால் அவங்க ரொம்ப லாங்கில் அப்படிலாம் வரல ஒரு ஃபார்ட்டி டேஸ் கழிச்சு அப்படிலாம் வரல டுவெண்ட்டி எயிட் டேஸில் உள்ளே வந்துட்டாங்க ஸோ வந்ததில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸே வந்து பிரதீப் அவங்க வந்து நான் பிரதீப் கிட்ட சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க சொன்னதுனாலேயே வந்து அவங்க ஃபுல்லாக வந்து மக்களை கவர்ந்துட்டாங்க அந்த ஒரு விஷயத்துலையே ஸோ அதுக்கப்புறமா போகிற கேம்லாம் வச்சு பார்க்கும்போது சில நிறைய விஷயங்கள் உள்ளே நடந்தது புள்ளி பண்ணுறதா இருக்கட்டும் அர்ச்சனாவை அழ வைக்கிறது மட்டம் தட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு சில கேம்ஸில் அர்ச்சனாவை சேர்க்கவே இல்லை அவங்களோட நேமையும் கூட அவங்க சேர்த்துக்கல அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது இருந்து மக்களுக்கு வந்து அந்த பொண்ணு மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி தான் தெரியும் ஸோ சீசன் ஒன்ல எப்படி ஓவியா தனியாக தெரிஞ்சாங்களோ அந்த மாதிரி தான் சில சில நாட்கள் வந்து அர்ச்சனாவும் தெரிஞ்சாங்க அந்த வீட்டில் ஸோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு அவங்க டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் அவங்களுக்கு ஸோ இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக வந்தது மணி அவர் எப்போ பார்த்தாலும் அந்த ரவீனா பின்னாடியே போய்கிட்டு இருந்தார் எப்போ அதை விட்டு வெளியே வந்தாரோ அவர் அவர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு நேம் ஒரு டீசெண்டான ஆளுபா அப்படின்ற ஒரு நேமை வாங்கிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் அப்பா வெளியே போயிருக்காரு ஸோ மணி அந்த ரன்னரப் வாங்குறதெல்லாம் எவ்வளோ ஹாப்பி இல்லை மணி வந்து செகண்ட் ரன்னர்அப் வந்து ஒரு வெல் டிசர்வ்டு ஒரு டிசர்விங் கன்ட் கண்டெஸ்டன்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் வந்து ஜோவிகா வந்து ஓரளவு வாயெல்லாம் மூடிட்டு கம்முன்னு இருந்துருந்தாங்கன்னா மாய அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க நான் ஒரு போன வாரத்தில் ஒரு இன்ட்யூஷன் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு நமோ அர்ச்சனாவும் மாயாவும் தான் இருப்பாங்க கமல் சார் தூக்குற இடத்துல ரெண்டு பேரும் வின்னர் ரன்னர்ன்ற மாதிரி நினைச்சேன் ஆனால் வந்து நல்லவேல மணிக்கு வந்து ஆமா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் வந்து அது அது ஒன்று அது வந்து மாயா வராமல் கெடுத்தது வந்து கெடுத்ததும் அர்ச்சனாவுக்கும் மணிக்கும் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு மிக முக்கிய காரணம் எனக்கு தெரிஞ்சு ஜோபிகா தான் ஏன்னா வந்து அவங்க வந்து இன்டேரக்டாக வந்து அர்ச்சனாவுக்கு வந்து என்ன சொல்றது நிறைய சப்போர்ட் சேர்த்துருக்காங்க நிறைய சப்போர்ட் சேர்த்துருக்காங்க ஏன்னா அவங்க பண்ண ஒரு குட்ட வாங்க நம்ம பொதுவாக தமிழ் வழக்காட்டில் பேசும்போது குடும்பத்தை யாராவது குழப்பினா குட்டக்குழப்பின்னு வாங்க ஒரு நல்லா தெரு நீலோட நீரோட இருந்துச்சிருக்கீங்க அந்த ஒருத்தன் வந்து குழப்பி போட்டுருவான் முச்சான ஆகிடும் அந்த மாதிரி ஒரு குட்டக்குழப்பி தான் ஜோவிக்கா பண்ணாங்க என்னென்னா மாயா கிட்டே போய்ட்டு அர்ச்சனை பற்றி சொல்கிறது நீ என்ன நம்ம இருக்கும்போது என்ன நம்ம எவ்வளோ தப்பு தப்பாக பேசினாங்க நம்மளை அசிங்கசியமாக பேசுனாங்க அவங்கக்கிட்டே போயிட்டு இப்போ கட்டி பிடிச்சிட்டுலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மாயாக்கு வந்து என்ன வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணுமோன்ற நினைக்கிறாங்க ஆனால் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சண்டை போகிறவங்க நாளைக்கு ஒன்றாடுவாங்க ஸோ அந்த விஷயத்தில் மாயா வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா விளையாட்டு இருந்தாங்க மாயா வந்து கமல் சார் சொன்ன மாதிரி பிக் பாஸ் சொன்ன மாதிரி அவங்க ஒரு மேஜிக் அவ்வளோதான் இன்றைக்கி இப்படி இருப்பாங்க நாளைக்கு வேற மாதிரி இருப்பாங்க மாயா மாலைன்னா நான் எடுத்து மாயா இல்லைன்னா இந்த பிக் பாஸ் சீசனே இல்லை தான் ஏன்னா சூப்பராக விளையாண்டாங்க ரொம்ப நல்லாவே பிளே பண்ணாங்க என்டர்டெயின்மெண்ட் கொஸ்டர் தான் நிறைய இருந்துச்சு சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அது வந்து கெடுத்தது வந்து கடைசியில் வந்து ஏன்னா எல்லாருமே ஜாலியாக விளையாட்டுருந்தாங்க பூர்ணிமா ஒரு இடத்துல சொல்றாங்க ரெண்டு நாள் தானே இருக்குது ஏன் தேவையில்லாம் இருக்கீங்கன்னு ஜோவிக்காவையே சொன்னாங்க அப்படி இருக்கும்போது நல்லா ஜாலியாக போய்ட்டு என்னன்னா இவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தவங்க டீச்சர் அவங்க வந்து இந்த இது இப்படி தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து கொஞ்சம் சொல்லி அந்த இந்த ரீஎன்ட்ரி பண்ணாங்களா எல்லா கண்டஸ்டன்ஸும் கடைசியாக ஒரு வாரத்துக்கு அப்போ வந்து எல்லாருமே வந்து அர்ச்சனை டார்கெட் பண்ணி மாயா கிட்ட போய் சப்போர்ட் பண்ணி அவர் பேசுற மாதிரி தான் இருந்தது ஸோ எப்போ அவங்க பண்ணாங்களோ அப்போவே வந்து நம்மளுக்கு வந்து அர்ச்சனை மேலே சாஃப்ட் சாஃப்ட்கானரும் ஏற்கனவே இருந்துச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் அர்ச்சனை மேலே சாஃப்ட் காரரும் மணி மேலே ஒரு சாஃப்ட் கார்டர் இருந்துச்சு மணி வந்து எங்கேயோ தான் இருந்தார் மாயாவை நம்ம தூக்கி போட்டு மணியை ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனா மணி வந்து ஆர்வத்துல கொஞ்சம் டல்லா இருந்தாலும் ரவீனாடி சுற்றிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னாலும் அவருக்கு நல்ல கேம் விளையாடுனாப்ல நிறைய பேசினாப்ல தன்னுடைய இருப்பு காட்டிகிட்டே இருந்தாப்ல ரன்னர் அப்போ ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்போ வந்த மணி வந்து நான் சொல்றேன் சோ மாயாவை பற்றி பேசி ஆகணும் இந்த சீசனை ஓரளவுக்கு என்னதான் அவங்க மேல சில பேருக்கு அவங்களை பிடிக்கல அப்படின்னாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துட்டு போனது வந்து மாயா மட்டும்தான் இந்த ஒரு சீசனே திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா மாயாதாப்பா டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எல்லாம் வந்து பைனல்ஸ்க்கு ரெண்டு நாள் முன்னாடி எல்லாம் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அச்சு வின் பண்ணாங்கன்னா எப்படி எல்லாம் இருக்க போகுதோ அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா அவங்களுக்கு வந்து அந்த தேர்ட் பிளேஸ்ல கொடுத்தது வந்து வேற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாமோ ஒரு வேலை வேற எந்த ரீசனும் இல்லை ஜோவிகா மட்டும்தான் தான் அதுக்கான ரீசன் ஏன்னா ஜோவிகா வந்து அன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இல்லாமல் மாயாக்கிட்ட இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக மாயா செகண்ட் பிளேஸ் வர்றதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருந்தது ஏன்னா அந்த இடத்துக்கு மாயா தகுதியானவங்க தான் செகண்ட் அதாவது ஃபஸ்ட் ரன் நம்பர் ரன்னர் அப்புக்கு வந்து மாயா வந்து தகுதியானவங்க தான் ஆனால் அதை கெடுத்து விட்டதுன்னு பார்த்தா அது ஜோவிகா தான் ஏன்னா இவங்க எப்படி வந்து உள்ளே பேசினாலுமே வந்து கண்டிப்பாக வந்து அர்ச்சனாக்க ஓட்டு ஏற தான் போகுது ஸோ அந்த பிளே செகண்ட் பிளேஸையும் விட்டு கொடுக்க விட்டு கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல அதாவது அதுக்கு மாயா ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரன்னர் அப் அது விட்டு கொடுத்து இவங்க சொன்னதை கேட்டு உடனே போய் அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் உட்கார வச்சு அர்ச்சனாக்கு வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன என்னை வந்து இந்த மாதிரி புல்லின்னு சொல்லிட்டு என் கூடயே வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுக்கு மனசார அவங்க சாரி கேட்டுட்டாங்க பட் நீ எனக்கு சாரி சொன்னால் பத்தாது விக்ரமா பேசியிருக்கீங்க ஜோவிகாவை பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேங்குக்கும் சேர்த்து அந்த சாரியை வாங்கினதுனால மட்டுமே தான் வந்து அவங்க அந்த இடத்த வந்து இழந்துட்டாங்க ஸோ மணி ஏன் அந்த இடத்துக்கு வந்து டிசர்வ் அப்படின்ட்டு எனக்கு தோணுதுன்னா இந்த இங்க இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது மணி பெட்டர் எல்லாத்துலேயுமே பெட்டர் அவர் கேம் கூட விளையாடாமல் கொஞ்ச நாள் இருந்துருந்துருக்கலாம் ஆனால் அவர்கிட்ட ஒரு நேர்மை ஒரு நியாயம் இருந்தது யார் பின்னாலையும் போய் ஓவராக பேசாமல் பேசலாம் பேசுவார் ஆனால் ரொம்ப போய் அவங்கள டார்கெட் பண்ணியோ இவங்க பண்ண மாதிரிலாம் பண்ணலை ஸோ அத்தனை பேரில் அதாவது அந்த புள்ளி கேங்கில் இருக்கிறத விட மணி பெட்டர்

அர்ச்சனா வெற்றி பெற்றதற்கு மக்கள் ஒரு பக்கம் காரணமா இருந்தாலும் உள்ளே இருந்த புள்ளிக்கங்க ஒரு காரணம் வெளியே வந்து ஒரு அக்கா வந்து பயங்கரமா ரிவ்யூ பண்ணிட்டு அர்ச்சனாவை அசிசமா திட்டிக்கிட்டு பயங்கரமா அர்ச்சனாவை டார்கெட் பண்ணிட்டு ஒரு அக்கா ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களும் ஒரு மிக முக்கிய காரணம் ஏன்னா வந்து சும்மா இருந்திருந்தாலும் அர்ச்சனா வந்து செகண்ட் பிளேஸோ தேர்ட் பிளேஸ்லயோ இருந்திருப்பாங்க

வீட்டுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் ஒருத்தரை பிடிக்கலன்னா அவனை வந்து வெளியில பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அது வந்து ஓவியாலருந்து இருந்து நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அசீம் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அசீம் வந்து எல்லா யாருமே பிடிக்காது ஆனா அசீம் வந்து நிறைய வாய் விடுவார் நிறைய பேசுவார் ஆனா வந்து வெளியில கொஞ்சம் எங்கேயோ இடத்துல அவர் போச்சு இப்ப எனக்கு வந்து அசீமோட இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது ஆனா வந்து எங்கே ஒரு இடத்துல எனக்கு அசீம் எந்த சம்பந்தம் ஆனா எங்கே ஒரு இடத்துல பிடிக்குது அவர் நேரமையா இருந்தாப்பில பிடிக்குது அப்போது இருக்கும்போது நீங்கள் யாருமே உங்களுக்கு யாருமே அவர் பிடிக்கல அதனால் வந்து எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அண்ட் இன்னொன்று இவங்க சொல்கிற மாதிரி பே அது பேய்ட் ரிவ்யூவர்ஸ்லாம் கிடையாது நாங்கள் வந்து பாசமான ரிவ்யூவர்ஸ் அதான் பிஆர் ஓகேவா இவங்க சொல்கிற அந்த பிஆர்லாம் கிடையாது பாசமான ரிவ்யூ என்னென்னா அவங்க விளையாடுறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பாட்ஸ் வச்சு நீங்கள் கம் ஆட்டோமேட்டட் ஓட் நீங்கள் போட முடியும் இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறாங்க அது அது பற்றின விரிவான விஷயம் தெரியாது இந்த ஃபைனல் ஓட்டிங் இருக்குல்ல அதை ஆடிட் பண்ணுவாங்களாம் அதை ஆடிட் பண்ணுறது வந்து இந்த பாக்ஸ் வச்சு தான் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதனால் வந்து மக்களை வந்து முட்டாளாக்கணும் உனக்கு பிடிச்சவ வந்து வின் பண்ணல அப்படின்னா நீ வந்து அந்த கமல் சார் தயவுசெய்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து நல்லா பண்ணுங்க இல்லை நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கும் உனக்கு வந்து உனக்கு உனக்கு பிடிச்சவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா ஆஹா இந்த மாதிரி விஷயம் நான் பார்த்துதே இல்லைன்னு உனக்கு பிடிச்சவங்க உங்க சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சி அம்மா பொண்ணு எல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னா இந்த ஷோ போரிங் ஷோ அப்படின்னு சொல்கிறதுக்கும் இது வந்து விளாக்கே இல்லை ஏன்னா நேற்று வந்து அர்ச்சனை வின் பண்ணும்போது அந்த ஷோ கால்ட் ஆட்கள்லாம் உள்ளே உட்காந்து அவங்க மூஞ்செல்லாம் வெந்து போனதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் என்னன்னா ஆமாம் எத் நீங்கள் கமெண்ட்லாம் பார்க்குறீங்க ஆயிரம் கமெண்ட் இருக்கு தொள்ளாயிரம் கமெண்ட் வந்து அர்ச்சனாக்கே ஃபேவரா இருக்குன்னா தொள்ளாயிரம் பேர் பாத்ஸா இப்போ நான் நாங்களாம் பேர் ரிவியூஸ் ரிவியூஸ்லாம் கிடையாது சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு யாரும் வந்து அர்ச்சனா சைட்லேருந்து எனக்கு பணமும் வரல மணி சைட்லேருந்து பணமெல்லாம் வரல நான் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட காட்டுறேன் தயார் எங்களுக்கு என்னன்னா நல்லா விளையாடுறாங்க நல்ல ஆட்கள் வந்து போகணும் இந்த மாதிரி மாயா நல்ல கேமர் தான் நல்லா விளையாடுறேன் ஆனா அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு தப்பு என்னன்னா பிரதீப்

அப்போதான் ஒரு வந்து அநீதி எழுக்கப்பட்ட அநீதி வந்து சமமாகும் அந்த வெற்றி தான் வந்து இவங்களுக்கான பரிசா இருக்கும் அப்படின்னா நீங்கள் மாயாக்காக மட்டும் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன் இந்த எட்டு பேருக்கு சேர்த்து சொன்னீங்கல்ல அது என்னால் அக்செப்டே பண்ண முடியாது அப்பவும் நீங்கள் கேங்கன்றதை ப்ரூவ் பண்ணுறீங்கல்ல அந்த இடத்துல இப்போ நாங்கள் வந்து சிங்கிளாக அர்ச்சனா வின் பண்ணணும் மணி வின் பண்ணணும் மாயா வின் பண்ணணும் தனியாக தான் நாங்கள் பேசுகிறோம் இதே நான் நானே வந்து மாயாவோட எல்லா விதமான கேரக்டர்ஸும் மாயாக்குள்ளே இருக்காங்க மாயா கிட்ட என்ன ஒரு நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் மாயாவில் பண்ண முடியும் அந்தளவுக்கு டேலண்டட் மாயா அவங்க டேலண்ட்டில் வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டவுட்டே கிடையாது ஆனால் தவளை தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த டீம் அண்ட் அதோடய ஹெட்டு ஹெட் மாஸ்டர்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி கெட்டு போனதுனால மட்டும்தான் இன்னைக்கு மாயா வந்து வெளியில் பாதி வந்து நல்லவங்களா தெரிகிறாங்க பாதி கெட்டவங்களா தெரிகிறாங்க அந்த ஏ வந்து யாரெல்லாம் வின் பண்ணவே நினச்சாங்களோ அவங்க ரெண்டு பேர் தான் வின் அதாவது நான் நான் போல நீ நீயாவது வின் பண்ணிட்டு வா நேற்று மாயா ஒரு வேர்ட் சொன்னாங்க ஸ்டேஜ்ல நின்ட்ட மாயா நான் விட்டுட்டேன் நீ விடாத அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வார்த்தைய எல்லாருக்குமே அந்த கேங்ல இருக்கவங்க சொல்லியிருந்தா இன்னைக்கு அவங்கள யாராவது ஒருத்தர் கூட இங்க ஸ்டேஜ்ல நின்று இருக்கலாம் பூர்ணிமாவை தவிர்த்து சொல்றேன் பூர்ணிமா அவங்களாதான் போனாங்க ஸோ அவங்கள தவிர்த்து நான் சொல்றேன் இப்போ நான் வந்துட்டேன் அவர் மட்டும் செக் ரன்னர் அப்பா வரவே கூடாதுன்னு நினச்சாங்க மணி வந்து ரன்னர் அப்பா வரவே கூடாதுன்னு நினச்சவங்க அங்கே ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல இப்போ அது கேம் முடிஞ்சு போச்சு ஸோ அதை பற்றி வந்து நம்ம பேச வேண்டாம் அதனால் அப்படி நினச்சதுனால தான் நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் வின் பண்ணல சரி நீங்கள் வெளில வந்துட்டீங்க நீ வின் பண்ணி காட்டுங்க இங்கே இருக்கே எல்லாருமே டிசர்வ் டிசர்வ்னு வாயால் சொன்னால் மட்டும் போதாது மனசார நினைக்கணும் அப்படி அங்கே நினைக்கல ஃபைனலாக வீட்டுக்குள்ள செகண்டாக கெஸ்டாக போகும்போது கூட நீங்கள் அதை நினச்சி நீங்கள் பேசலை எல்லாருக்கிட்டையும் அப்படிங்கிறத என்னோட வருத்தம் ஆனால் மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து ஒரு ஃப்ளாப்பான ஒரு சீசன் தான் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இல்லையா அது உண்மை தானே உண்மைதான் மேபி அந்த ரெட் கார்டு விஷயம் வந்து உண் அதாவது அது உண்மையாகிறது ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஓகே பட் அந்த மாதிரி ஒரு விஷயமே அங்கே நடக்கலைன்னும் போது அறுபது கேமராவில் படம் பிடிச்சதை வந்து அவங்கவுங்க ஃபேன்ஸே வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க இந்த அதாவது இவங்க கொஷின்ஸ் வைக்கிறாங்க இந்த மாதிரி அவன் என்னை பண்ணியிருக்கான் அதுக்கான வீடியோ வெளியில் வந்துருச்சு அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை ஸோ இது எல்லாமே வந்து அப்படியே பிரதீப்க்கு பாசிட்டிவாக மாறினதுனால இந்த சீசன் வந்து டோட்டலாக பிரதீப் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஃப்ளாப் மாதிரி தான் ஆனால் மாயாவால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு அவ்வளோதான் போரிங்காக இல்லாமல் ஒரு சில நாட்கள் போரிங்காகவும் போச்சு மா வின் பண்ணாததுக்கு ஒரு காரணம் என்னன்னா ஒருவேளை நம்ம வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருந்தான்னா அவனை வந்து நம்ம வந்து என்னை இங்க தொட்டுட்டான் அங்கே தொட்டுட்டான் அவர் தான் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷனும் இருக்கு அவங்க அவங்க மாயா பொறுத்த வரைக்கும் என்னன்னா வெளியில இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அது ஒரு தப்பான ஒரு தான் ஏன்னா ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒருத்தனை பிடிக்கிறன்னா அவனை வந்து விமன் ஹாராஸ்மெண்ட்னு சொல்லிட்டு போதும் அவன் கிட்ட அப்போ அப் ஒருவேளை இவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து பிரதீப்புக்கு இடைக்கப்பட்ட தான் இருக்கும் அப்போ இவங்க சொன்னது உண்மைதான் இருக்குன்ற மாதிரி தான் ஆயிடும் ஆனா எல்லாருக்குமே தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அது பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆள் வந்து வின் பண்ணிருந்தாங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அது தப்பா தான் போயிருக்கும் சோ எனக்கு தெரிஞ்சு மாயா வந்து இந்த விஷயத்துல வந்து வின் பண்ணிக்க கூடாது நான் நினைக்கிறேன் சோ பிரதீப் அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து ஒரு மாசம் தான் உள்ள இருந்தாரு இருந்துட்டு கடைசியா ஃபினாலி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தார் வெளியே இருந்துட்டு அப்புறமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ கண்டென்ட் தான் அவரு வந்து பினாலிக்கு கூப்பிடாதது அந்த குரூப் போட்டோல அவரோட போட்டோவை ஆட் பண்ணாதது சில ஏவிஸ்ல அவரோட வீடியோஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஏவிஸ்ல எந்த ஏவி எல்லாரோட ஏவிலயும் அவர் எடுத்து இருந்தது கடைசியா யாரோட விஷ்ணுவோட ஏவியா இல்லை ஆஹ் லாஸ்டல் அவருக்கு ஒரு பெண்ணு இருந்தது ஒரு செகண்ட் இருபது மனதில நினைரா மாரிலாம் ரொம்ப சூப்பரா கட் அது நினைச்சு இருந்தா அதை கட் பண்ணி இருக்கலாம் டோட்டலா வந்து பிரதீப் வர சீன்லாம் கட் பண்ணலாம் ஏவியில் கட் பண்ணலான்னா அது முடிய முடியாது அப்படி பண்ணா நிறைய பேரோட இது தெரிஞ்சிருக்கேன் தெரிஞ்சிருக்கு அண்ட் சேனல் வந்து இதில் வந்து தலையீட்டுல தான் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபுல் சப்போர்ட் தான் பிரதீப்புக்கு ஆனால் என்ன ஒன்று அந்த ஃப்ரேமில் பிரதீப் இல்லாதது வந்து என்னன்னா அவரோட போட்டோ உள்ள இருந்ததுன்னா அந்த போட்டோ ஏன்னா உள்ளே வந்துருச்சு ஒரு வாரத்துக்கு முன்னே வந்துருச்சு உள்ள இருக்க கேம் அந்த கேம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சிருக்கலாம் டீம் ஒரு அப்போ பிரதீப் போட்டோ எப்படி நம்ம வந்து இங்கேருந்து அனுப்பிச்சாச்சு ரெட் இன்னொன்று அவர் ரெட் கார்டு இஷ்யூன்றதுனால தான் ஃபோட்டோ இல்லை மற்றபடி அவராக ஏன்னா பவாச்சலதுரை வந்து அவராக போனார் அவர் ஃபோட்டோ இருந்தது அன்ன பாரதி அவங்க வந்து ஃபைனலுக்கும் வரல இல்லை லாஸ்ட் என்ட்ரிக்கும் வரல அவங்க ஃபோட்டோவும் இருந்தது பிரதீப்போட மேட்ரு என்னன்னா விமன் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி அந்த ஒரு கார்டு கொடுத்தனால மட்டும்தான் போட்டோ இல்லை ஒருவேளை வச்சிருந்தா அது பேடு எக்ஸாம்பிள் மாதிரியும் போயிருக்கோம் அதாவது நம்ம வந்து நம்மளை இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வரைக்கும் சேனல் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு காரணம் மட்டும்தான் ஆயிருக்குமே தவிர்த்து வேற எந்த காரணமா இருக்காது ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி சேனல் அவங்க பக்கம் அவர் பக்குவம் தான் இருக்காங்க அப்படின்னா லைக் ஃபைனல்ஸ்லையாவது கொஞ்சம் கூப்பிட்டுருந்தாங்கன்னா கமல் சார் அதுக்கு கொஞ்சம் கமல் சார் இருக்கார்ல கமல் சாரா

அதுக்கப்புறமா வந்து மாற்றம் வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது பிக் பாஸே முடிஞ்சு போச்சு அவரோட அவருடைய அந்த அந்த பேர் பாஸில் வந்து பெண்களா பெண்களுக்கு இவரால் பாதுகாப்பு இல்லைன்ற பேரில் தான் அவர் வெளியில் வந்தார் பட் என்னை பொறுத்த வரைக்கும் சரி நிறைய கேர்ள்ஸாக இருக்கட்டும் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஆர்மிஸ் இருக்குது அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை ஏன் அவங்க நண்பர் கவினே சொல்கிறாரு ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி கிடையாது இவங்க தான் சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்கிறேன் நான் பிரதீப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் சில வார்த்தைகள் அந்த கெட்ட வார்த்தைகள் மட்டும் தவிர்த்துட்டு இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது பிரதீப்பை கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல வந்து கமல் சார் நினைக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து அவர் ரெக்கார்ட் கொடுத்து போதே இந்த தீர்ப்பை ஏத்துக்கலைன்னா நானும் இங்கேருந்து போயிடுவேன்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக சேனல் கூப்பிடாம இருந்துருக்கலாம் ஃப்ரேமில் போடாததுக்கு ரீசன் எனக்கு தெரிஞ்சு போட்டிருந்தா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது அப்படி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த இடத்துல சார் கிடையாது அந்த ஃப்ரேமில் ஐ மீன் அந்த பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள மற்ற எல்லாரும் யோசிக்க தொடங்கியிருப்பாங்க இவன் ஃபோட்டோவை போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ வெளியில் என்ன நடக்குதுன்ற ஒரு யோசனை வந்துருக்கும் அண்ட் மாயாவுமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் இப்போ வெளியில் போயிட்டு ஒரு டூ வீக்ஸ் கழித்து நான் போயிட்டு பிரதீப்பை பார்க்கணும் அவங்ககிட்ட போய் தயவு பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அது ஏன் நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிற கொஷின் எனக்கு இருக்குது ஏன் அவர் மேலே ஒரு தப்பு சுமத்திட்டிங்க அதுக்கு நீங்கள் வெளியில் போய் என்ன பேசினாலும் அது மாறப்போகிறது கிடையாது அவர் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கீங்க மூணு கோடி பேருக்கு முன்னால் அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க அப்போ நீங்கள் நீங்கள் அதை பட் அதை முடித்து அமுச்சிட்டீங்க அவர் வெளியில் நூறு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் பேசினா அந்த அவமானம்லாம் திருப்பி வாங்கப்பட்டதாகிடுமா கிடையாது ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணுறது பண்ணது வந்து மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவரோட கேம் மட்டும் தான் இதில் தோற்று போயிருக்க தவிர்த்து அவர் லைஃப்பில் வந்து டாப்பில் போவார் இன்னும் இந்த பினாரியில் வந்து யுகேந்திரன் சார் வரல ஐஷு வரல ஆனால் ஐஷு வந்து அவங்களோட இன்ஸ்டாவில் வந்து வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லாம் போட்டு அந்த ரீல்ஸ் எல்லாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணியெல்லாம் யுகேந்திரன் சார் வராதுக்கு இன்னொரு பக்கம் வேற மாதிரி ஒரு ரீசன் எல்லாம் நம்ம ட்விட்டர்ல நம்ம பசங்க எல்லாம் கிளவி விடுவாங்க இல்லையா மேபி யுகேந்திரன் சார் வந்து பிரதீப் சில சப்போர்ட் சப்போர்ட் பிளஸ் நிறைய அங்கே வராம இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆமா அண்ட் லைவ்ல கமல் சார் ஏதோ பேசியிருக்காருன்ற மாதிரி சொன்னாங்க நான் எதாவது பாக்கல அந்த ஏதோ ட்விட்ல நான் பார்த்தேன் கமல் சார் கொஞ்சம் ஏதோ ஹார்ஷா பேசியிருக்கா மாதிரி அதனால வரல வராது நல்லதான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் வீட்டுக்குள்ளேயே வரல அது ஐஷு வந்து அவங்க அப்பா எனக்கு தெரிஞ்சு ஐஷுவே அவங்க அப்பாவே ஓகேன்னு சொல்லியிருந்தால் கூட வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு ஐஷு வந்திருக்க மாட்டாங்க அது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு வராமல் இருந்திருக்கணும் அன்னபாரதி எதுக்கு இருந்தாங்கன்னு எப்படி வந்தாங்கன்றது தெரில அவங்க மறைஞ்சிட்டாங்க யுகேந்திரன் வேறு யாரும் வரல பவாச்சலத்துறை அவர் போயிட்டார் அவ்வளோதான் இன்னொருத்தர் அஞ்சு பேரில் ஆ பிரதீப் அவ்வளோதான் இவங்க அண்டு இது கூட எனக்கு தெரிஞ்சு பா கானா பாலா கூட இதில் சேர்த்துக்கி தான் ஏன்னா ரீஎன்ட்ரி வந்தப்போ கூட எங்கேயுமே இல்லை அவர்

நாங்க வெளியில அதை வச்சு நிறைய பேசி இருந்தது ஆனா வினுஷா பேசலன்றாரு வினுஷா இல்ல வினுஷா பத்தி பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும் வினுஷா தான் அங்க கண்டென்ட் அதனால ஒருவேளை நிக்சன் எழுதி இருக்காரோன்னு தெரியல அந்த பாடல ஏனா அவர் டேமேஜ் ஆயிடு வரல சோ அதனால அது அத வந்து தவிர்த்துட்டாரு போல இருக்கு வேற என்ன என்னென்ன விஷயங்கள் தவிர்த்து ரெண்டு விஷயம் சொன்னீங்க ஒண்ணு சொல்லிட்டீங்க வினுஷா வந்து அக்ஷயாக்குமே கண்டென்ட்லாம் இல்ல அப்படிங்கற மாதிரியும் தான் அதல சொல்லினார் வினுஷா அண்ட் அக்ஷயா ரெண்டு பேரியுமே சொல்லிருந்தாரு அதை தவிர்த்து இருக்கலாம் ஏனா அவங்களும் ஒரு கான்டெஸ்டன்ட் தான் அந்த வீட்ல அது ஒன்று இன்னொன்று ரெண்டாவது வந்து நிக்சன் வந்து ரவீனா ரவீனா வரும்போது ஒரு பாட்டு பண்ணார் சம்திங் ஏதோ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா மாதிரியும் இவங்க வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாத மாதிரியும் இருந்ததுனால இந்த மாதிரி கேம் வேறு மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்கன்றதை உணர்ந்தாங்க ரவீனா அப்பயே போய் மணிக்கிட்ட ஏன் சொல்லலை மணி மட்டும் கண்ட்ரோல் பண்ணலை ரவீனாவும் மணியை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அதை நான் ரிவ்யூலையுமே வந்து நான் சொல்லியிருக்கேன் ஐஷு கிட்ட பழகிறது வந்து இவங்களுக்கு பிடிக்கல நீங்கள் அவங்க கூட பேசக்கூடாது யாரு கூடயும் டான்ஸ் ஆடக்கூடாது இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் இவங்களும் பண்ணியிருக்காங்க அதே வெளியில் தெரியல இவங்க மட்டும் வந்து பாய்சன் என்ன பாய்சன் சொல்லிட்டாங்க அவரை பாயசம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் மணியை பிளேம் பண்ணி என்னை வந்து முதுகில் குத்துன மாதிரி ஆயிடுச்சு அவர் குத்துல ஆனால் முதுகில் குத்துன மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் நான் நிறைய லைவ்ல பார்த்தேன் அவங்க ரொம்ப பேசினாங்க நிக்சன் கிட்ட இப்போ கேம் முடிஞ்சிச்சு ஆனால் இப்போ அந்த மனுஷனை பேசி ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ஒரு வகையில் அவங்களும் மணிக்கு ஓட்டேறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு அவங்க அவங்க பேசினதும் அது அதுவும் ஒரு இதுவாக போச்சு அவருக்கு பாசிட்டிவாக போயிடுச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது இந்த டாஸ்க் தான் பயங்கரமா டாஸ்க் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் ஐயையோன்ற மாதிரி ஆக்கிடுவாங்க அப்படின்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல டாஸ்க் எதுவுமே கொடுக்காம சிம்பிளாவே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இல்லையா டாஸ்க் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் எப்பவுமே சொல்றது பெஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் டாஸ்க் தான் கார் டாஸ்க்கு அதை கார்லேயே இருக்கணும் பாத்ரூம் போகக்கூடாது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் நைட் ஃபுல்லாக டாஸ்க் போகும் இன்னொரு காலில் நிற்கணும் ஸ்நேகனவும் சுஜா நினைக்கிறாங்க இன்னொரு டாஸ்க் இன்னொரு சீசனில் வந்து விளக்கு ஏற்றிட்டு அதை அடையாம பார்த்துக்கணும் நைட் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை அடையாம பார்த்து எந்த சீசன் தெரியல எனக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது வந்து இன்னொரு சீனிக்கிட்டே இருக்கணும் செகண்ட் சீசனில் வந்து பவுலை கையிலே வச்சுட்டே நிற்கணும் வெறும் கையிலே வச்சுட்டே நிக்கணும் ஜனனி அவங்க வின் பண்ணாங்க வின் பண்ணாங்க அந்த டிக்கெட் டுஃபினாலே அதெல்லாம் வந்து டிக்கெட் ஃபினாலைக்கான டாஸ்க் சீசன் த்ரீ சீசன் த்ரீல கூட அவ்வளோ வச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா சீசன் ஃபைவ்ல கூட

நிறைய எதிர்ப்பா நிறைய எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது ஆனா அந்த ரெண்டு வீடு கான்செப்டே வந்து சொலப்பல் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா இந்த தான் மெயினாக எல்லாருக்குமே பிடிக்கிறது வந்து டாஸ்க் என்னடா இன்றைக்கி டாஸ்க்கே பண்ணல வெளியில் என்ன சொல்றது வெளியில் ஏதாவது டாஸ்க் பார்த்தாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கண்ணா அப்படின்ற மாதிரி டாஸ்க்கே வந்து யாருக்குமே பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு ப்ளஸ் ரொம்ப சுவாரஸ்யமும் இல்லை சும்மா சிம்பிளாக வந்துட்டு போன மாதிரி இருந்தது இந்த கடைசி வாரமாவது அந்த டாஸ்க்கெலாம் வந்து பயங்கரமாக வச்சு மக்கள் வந்து எங்கேஜ் பண்ணி தாங்க நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்ற மறுபடியும் ஒன்றுமே இல்லை தான் எனக்கு தெரிஞ்சு தேங்க் தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப நன்றி